ஆண்ட்ராய்ட் கியூ அப்டேட் இப்போ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. பீட்டா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன புதுசாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே காய்ஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஃப்டிஜே தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் சுற்றலாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ முதல்ல விஷுவல் சேஞ்சஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஆண்ட்ராய்டில் ஃபைனலாக ஒரு தீமிங் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வேணும்னா நம்ம ஆக்சன்ட் கலர்ஸ் மாற்ற முடியும். ஸோ இப்போ டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு கீழே பாட்டமுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ ஆக்சன்ட் கலர்ஸ் இங்கே மாற்றுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஐகான் ஷேப்போ இல்லை ஃபாண்ட்டோ மாற்றுறதுக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் டூ, ஐ மீன் கவலைப்படாதீங்க, டார்க் மோட் அடுத்த பீட்டாவில் மோஸ்ட்டாக திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பட் இப்போதைக்கு டார்க் மோட் டாகிள் இங்கே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்ட்ராய்ட் பிலேருந்து கியூ பீட்டாக்கு நம்ம அப்கிரேட் பண்ணல, டார்க் மோட் வச்சு அப்கிரேட் பண்ணோன்னா ஆண்ட்ராய்ட் கியூவில் சிஸ்டம் வைட் டார்க் மோட் கிடைக்கும், ஆனால் அந்த டார்க் மோடை ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இப்போ அடுத்த ஃபீச்சர், ஆம்பியன் டிஸ்பிளேயில் ஒரு சில விஷயங்கள் மாற்றிருக்காங்க. இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்க பாட்டோட பேர் இந்த மாதிரி தெரியும். பேட்டரியோட பர்சன்டேஜ் இண்டிகேட்டர் இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த சேஞ்ச், நம்ம ஜென்ரலாக குவிக் டாகிள்ஸில் ரெகுலராக பார்க்குற பேட்டரி பர்சன்டேஜுக்கு பதில் எஸ்டிமேட்டட் பேட்டரி லைஃப் காமிக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன்ஸும் இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இப்போ நம்ம பண்ணுற மாதிரி ரெண்டு சைட்ஸ்லையும் ஸ்வைப் பண்ணி கிளியர் பண்ண முடியாது. ரைட்டில் ஸ்வைப் பண்ணால் ஒரு கண்டெக்ஸ்ட் மெனு கிடைக்குது. பையில் இதுக்கு நம்ம ஒரு ஹாஃப் ஸ்வைப் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஆப்ஷன்ஸ் பெருசாக இங்கே மாறல. இன்னமும் நம்ம ஸ்னூஸ் இல்லைனா மியூட் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷனை. இன்னொரு ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, இந்த பெல் ஐக்கான். ஸோ இது வந்து எந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம ஃபோனை வந்து ரிங் பண்ண வைக்கதோ அதில் வருது. ஸோ எந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ்னால நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கோ, அது எந்த ஆப்லேருந்து ட்ரிகர் ஆகுதுன்னு தெரியலனா இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த பெல் பற்றி பேசையில் வீடியோ கிளியும் ஒரு பெல் இருக்கும், இது வரைக்கும் கிளிக் பண்ணலன்னா கிளிக் பண்ணுங்கள். இப்போ செல்ஃப் ப்ரொமோஷன்லேருந்து திருப்பி வீடியோக்கு வருவோம். இப்போ வைஃபை ஷேரிங்க்கு புது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் கியூவில் வைஃபை கனெக்ஷனை வெறும் ஒரு கியூஆர் கோட் யூஸ் பண்ணி ஷேர் பண்ண முடியும். அந்த செட்டிங்ஸ்க்காக டேப் பண்ணிவிட்டு ஷேர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இது பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம ஏற்கனவே கஸ்டம் ராம்ஸ் மியூவையில் கூட பார்த்துருக்கோம். இப்போ ஆண்ட்ராய்ட் கியூலேயே பேக்இன் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. நம்பர் செவன், செட்டிங்ஸ் மெனு எஸ்பெஷலி அந்த ஆப் செக்ஷன் மேஜராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஓப்பன் ஆப்ஷன் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஆப்குள்ளேயே நம்ம ஜம்ப் இன் பண்ண முடியும் இங்கேருந்து. அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷன், ப்ளஸ் எத்தனை நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த ஆப்லேருந்து ஒரு நாளும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு கவுண்டர் இங்கே இருக்குது. இந்த டேட்டா முன்னாடி நம்மளுக்கு டிஜிட்டல் வெல்பீயிங் மூலமாக மட்டும்தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஆக்சசபிலிட்டியில் இப்போ ஒரு டைம் டு ரீச் செட்டிங்கும் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் மெசேஜஸ் எவ்வளோ நேரம் விசிபிளாக இருக்கும் மறைகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத இதுலேருந்து செட் பண்ண முடியும். இப்போ ஜென்ரலாக வர அந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் மெசேஜ் சீக்கிரமாக டிசப்பியர் ஆகிடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணி அந்த டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்குள்ளே சப்போர்ட் வந்து ஆப் டெவலப்பர் தான் பேக்கன் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபேவரட் ஆப்பில் அது கரெக்டாக ஒர்க் ஆகலைனா இது அப்டேட் பிரச்சனை கிடையாது, ஆப் டெவலப்பர்ஸ் தான் அந்த சப்போர்ட்டை வந்து செட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ புது செட்டிங்ஸ் பேனல் ஏபிஐயை யூஸ் பண்ணி டெவலப்பர்ஸ் வேணும்னா ஒரு பாப்அப் டாகிள் வைஃபைக்கோ ப்ளூடூத்க்கோ கொடுக்கலாம் அவங்க ஆப்லேருந்தே. ஸோ ஒருத்தருக்கும் செட்டிங்ஸ் ஆப்புக்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. கூகுள் இன்னொரு ஆப்ஷன் டெவலப்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆப்லேயும் ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணல, எந்த ஆப்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கிறத டெவலப்பர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ முன்னாடி உள்ள ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ்லாம் இப்போ ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் எடுத்துனீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு, ஏன்னா நிறைய ஆப்ஸ் லோட் ஆகிறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆண்ட்ராய்ட் கியூவில் இப்போ க்ரோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது, ஏன்னா அந்த ஷேர் மெனியூவில் ஒரு லெவல் லிமிட்டட் ஆனது தான் காமிக்குது. நம்பர் நைன், ஆண்ட்ராய்ட் கியூவில் நேட்டிவாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கொடுக்குறாங்க. டெவலப்பர் ஆப்ஷன்ஸ், ஃபீச்சர் ஃப்ளாக்ஸ், இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அண்டர்ஸ்கோர் லாங்கை போய் டாகிள் பண்ணிங்கன்னா, இதுக்கப்புறம் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மெனு கிடைக்கும். கூகுள் இங்கே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணையில் ஒரு ஹெட்செட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க மைக்கை யூஸ் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணவும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அடுத்து ஆண்ட்ராய்ட் கியூவில் ப்ரைவசிக்கு நல்ல ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் செக்ஷன் செட்டிங்ஸ் மெனியில் இதுக்காகவே டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணையில் இந்தமாதிரி ஒரு புது பெர்மிஷன் மேனேஜரும் கிடைக்குது. சில பெர்மிஷன்ஸ் வந்து ஆப் யூஸ் ஆகையில் மட்டும் கொடுக்கறதுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஏபிகே சைட் லோட் பண்ணால் ஆண்ட்ராய்ட் கியூவில் ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் இன்ஸ்டாலருக்கு பதில் ஒரு பாப்அப்லேயே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ மேஜரான 10 சேஞ்சஸ் ஆண்ட்ராய்ட் கியூவில். நிறைய மைனர் சேஞ்சஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுளோட வால்பேப்பர் ஆப்போ இல்லை ஃபைல்ஸ் ஆப்க்கோ மெட்டீரியல் டிசைன் ஒரு மேக் ஓவர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஐகானோ இல்லை ஒரு விஜெட்டோ ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து டிலீட் பண்ணிங்கன்னா இந்த சின்ன டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி அண்டூ பண்ணலாம், அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். மல்டி டாஸ்கிங் மெனுவில் உள்ள கார்ட்ஸில் இப்போ இன்னும் கொஞ்சம் ரவுண்டட் கார்னர்ஸ் இருக்குது. பவர் பட்டன் மெனுவில் இப்போ ஒரு எமர்ஜென்சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட்டில் இப்போ நாச் ரவுண்டட் கார்னர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஏன் பண்ணாங்கன்னு தெரில. ஹோப்ஃபுல்லி இது ஃபைனல் பில்டில் இருக்காது, ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. பட் எனிவே இந்த வீடியோவில் நம்ம நிறையவே பார்த்துட்டோம் இது வரைக்கும். ஸோ வீடியோ இங்கே முடிச்சுக்கலான் இருக்கேன். இதுதான் மேஜர் சேஞ்சஸ் கூகுள் இப்போது ஆண்ட்ராய்ட் கியூவில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. இது போக வெளியில் தெரியாத மாதிரி
அண்டர் த ஹுட் சில சேஞ்சஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஏவி ஒன் வீடியோ கோடேக் எடுத்துகிட்டு வருதோ, இல்லைனா சிஸ்டம் எபிலிட்டி, இப்போ ஜேபேக் இமேஜஸில் டைனாமிக் டெப்த் இன்ஃபர்மேஷன் ஆப்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணுற எபிலிட்டி எடுத்துகிட்டு வருதோ. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து இந்த இன்டெப்த் பிஹைண்ட் த சீன்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிங்கன்னா அந்த வீடியோவும் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோவுக்கு. முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது FTJ தமிழ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.